ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் ஆரம்பிப்பே இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஒரு கேவலமான ஒரு ப்ரமம் வந்திருக்கு இந்த ப்ரமம் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த விசித்ரா அவர்கள் உள்ளே வந்துட்டு ஃபேக்காக ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இது கிளியர் கட்டாக தெரிய தெரியுது இதே விசித்ராக்கு இப்போது பூர்ணிமா மாதிரியோ மாயா மாதிரியோ கொஞ்சம் வயசு கம்மியாக உள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேரத்தில் தூக்கியிருப்பாங்க ஏதோ வயசு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்க மேலே பரிதாபப்பட்டு போட்டு நிறைய பேர் ஓட்ட போட்டு தங்க தாரகை அன்பு தாரகைன்னு சொல்லிட்டு அதுவும் சொம்பு தூக்குறாங்க பாருங்க அநியா எப்பா எப்பா போதும்டா சாமி ரீல் அந்து போய் மூணு மாதம் ஆச்சின்ற மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டில் நம்ம பிரச்சித்திரா இருக்காங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து அழுதாங்க எவ்வளோ அழுதாங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் இப்போ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் அந்த நான் சமைக்கிற வேலை மட்டும் தான் பார்ப்பேன் அதில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் தான் பார்க்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க வெசில் வாஷிங் அதில் ஒரு பாட்டு இருக்குது அதை செய்கிறதே கிடையாது செய்யும் போதெல்லாம் அழுதுகிட்டே செய்கிறது இப்போ ரவீனா வந்துட்டு பாத்திரலாம் கழுவணுமே இப்போ கூப்பிட்டா ஏதாவது ஆவாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க பயந்துக்கிட்டு தான் போகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க விச்சித்திரம் பார்த்து சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்டிடியூடு அந்த பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ ரவீனா வந்துட்டு விசித்திரா மேம்னு கூப்பிட்டா அவங்க என்னாச்சாம் இன்னத்துக்கு கூப்பிட போகிறாங்க இன்னும் வந்துட்டு பஞ்சாயத்துக்கா கூப்பிட போகிறாங்க வாங்கம்மா வெசில் வாஷிங்க்கு அப்படின்னு கூப்பிட்டது தான் வரும்போதே புலம்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து புலம்ப ஆரம்பிச்சு எவ்வளவு கேவலமாக புலம்ப கூடாதோ அந்த அளவுக்கு கேவலமாக புலம்பி தினேஷோட பேர்சனல் லைஃப்பை எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளோ விஷயங்களை பேசி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மட்டமாக ஒரு மெச்சூரான பர்சன் பேசுவாங்கன்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அவ்வளோ கேவலமாக அவர்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்ற அளவுக்கு அதுக்கப்புறம் இவர் கூட வாழ்கிற பொண்ணில் ஓடி போயிடுவா அதுக்கப்புறம் ரச்சிதாவை சொல்கிறாங்க அப்படியே போயிடு இந்த பக்கம் அவள் எட்டி பார்த்துட்றது அவ்வளோதான் உன் வாழ்க்கை நாசமாக போயிடுன்ற மாதிரி பேசுறது என்னையா நடக்குது இதையும் ஒரு சில சேனல்ஸில் நான் பார்க்குறேன் அதை நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் தினேஷ் மட்டும் வந்துட்டு விசித்ராவை பற்றி பேசலையா அவர் வந்துட்டு அந்த விசித்ரா வந்து ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்லும்போது அதில் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு இது தப்பு இல்லையா அதில் ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் அவங்க புருஷனை பற்றி பேசலையே அவங்க பசங்களை பற்றி பேசலையே கொஞ்சமாவது மண்டல மூளை இருக்கான்னு தெரியல எனக்கு பர்சனல் அட்டாக்கிங்ன்றதை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவர் மட்டும் அதை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு அவர் என்ன சொல்ல வந்த கான்செப்ட்னா இதை ஏன் இவ்வளோ பெருசாக இது பண்ணால் அவங்களோட ஸ்பாட்லைட் அங்கே வரணும்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னதே தவிர பர்சனல் விஷயங்களை பற்றி பேசவே கிடையாது ஆனால் இன்னுமே மக்கள் வந்துட்டு அதுவும் ஒரு சில பேர் விச்சித்திராவோட ஃபேன்ஸ் பற்றினா தினேஷ் அவங்கள பற்றி பேசுகிறாங்க தினேஷ் அவங்கள பற்றி பேசுகிறாங்க தினேஷ் கேமில் நடக்கிற விஷயங்களை பற்றி தானே பேசுகிறாங்க கொஞ்சமாவது யோசிக்கணும் ஆனால் அவங்க கேமில் நடக்காத விஷயங்களை அவர் சார்ந்த வெளியில் இருக்கிற ஆட்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவரை மட்டும் கிடையாது அர்ச்சனாவோட அம்மா அப்பா பற்றி பேசுகிறாங்க அர்ச்சனாவோட தங்கச்சியை பற்றி பேசுகிறாங்க விஷ்ணுவோட அம்மா அப்பா பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து கேமா கொஞ்சமாக அது யோசிக்கணும் இது தெரியாமல் ஈய் ராமா அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரவீனா விட மாட்டுறாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு நாள் தான் இந்த விசித்ரா வந்துட்டு எப்படியாவது இப்போ வேலை வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு வேலை வாங்குறதுக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் இந்த வெசல் வாஷிங்க்கெலாம் என்னென்ன அக்கப்பு பண்ணுறாங்க பாருங்கள் இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது கிட்ட என்னென்னா இவங்க எட்டணுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்வாங்க அதே அந்த வேலை அவங்க செய்யும்போது இது ஒரு வேலையா எது நீங்கள் செஞ்சிடக்கூடாதா அப்போ நீங்கள் தான் செய்வீங்க அப்படி கேட்டால் நான் செய்வேன் எங்கள் வீட்டில் போய் செய்வேன் அதுக்கு இப்போ வீட்டுக்கே போயிட தானே அப்பறே இதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம ரவீனாக்கிட்ட சொல்கிறோம் நாங்களாம் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கோம் தெரியுமா வீட்டில் ஆ வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களே நாங்கள் பார்த்தது கிடையாது ஏன் அதில் கொஞ்சம் வேலை இங்கே செய்ய வேண்டியது தானே ஏன் இங்கே செய்யணும் ஆ அதுக்கு தான் வந்து கலாக்கிரங்கள் எல்லோரும் தான் சொல்கிறது ஆனால் நல்லா நாட்ட மட்டும் பண்ணுறது அங்கே இருந்துட்டு இது ஒரு வேலையாக நான்லாம் ஒரே ஆளாக கிச்சனை ஃபுல்லாக பார்த்துருவேன் எங்கள் பாதி வேலை கால்வாசி வேலை தாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டு ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படி மாதிரி ஆனால் ரவினா வச்சு செஞ்சு விட்டாங்க செம மாதம் இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அம்மா 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 ரைட்மா எந்த அம்மா வந்து கணக்கு பார்த்துருக்காங்க இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இன்னையாவது பண்ணுறீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே